வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு 3 அட்டகாசமான பைக்கோட லான்ச் வந்து நடந்தது. ஸோ அந்த பைக்கில் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 2022 வந்து என்னென்னலாம் அப்டேட்லாம் தந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த 3 பைக்கோட அப்டேட்டுக்காக வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த 3 பைக்குக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சைட்லேருந்து லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னலாம் இந்த லான்ச்சில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க பைக்கில் வந்து எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணுங்க. அதில் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் rr310 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து லான்ச் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ 2022 வந்து இதில் வந்து என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பைக் வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து காத்திருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் வந்து லாஸ்ட் வீக் வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பில்டு டு ஆர்டர்ன்ற ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பைக் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரேசிங்க்கு ஏற்ற மாதிரி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேடலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரேசிங்கான அந்த அக்ரெசிவ் பொசிஷன் வந்து நீங்கள் வந்து இந்த ரேசிங் கிட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ rr310 இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு அக்ரெசிவான பொசிஷன் வந்துருக்கு. ஸோ ஓரளவு நார்மலான பொசிஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரேசிங் ஏற்ற மாதிரி ஒரு அக்ரெசிவான இது வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த ரேசிங் கிட்டில் வந்து. செகண்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக் கிட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபோர்க்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். கேஎஸ்சி ஃபோர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு சஸ்பென்ஷனுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரேஸ் ட்ராக் போகும்போது கொஞ்சம் ஸ்டிஃபான இதாக செட் பண்ணிக்கலாம். அப்படியே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே எதுவுமே ஓட்டமோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் செட்டப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ டைனாமிக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிராஸ் செயின் செட்டப் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரஸ்ட்லேருந்து நம்ம செயினை வந்து பாதுகாத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைனாமிக் கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக்கோட கஸ்டமைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரிங் வந்து இந்த மாதிரி ரேசிங் எடிஷன் வந்து பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அலாய் வீல் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் எடிஷன் மாதிரி வரும். இந்த ஸ்டிக்கரிங் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எங்கே போய் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸில் வந்து ஒரு அரைவ் ஆப்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போன்னு இல்லை, இந்த லாக்டவுனில் வந்து இதை வந்து கொடுத்தாங்க. ஸோ ஷோரூம் போய் வாங்க முடியாது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக இந்த அரைவ் ஆப் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லேயும் வந்து இந்த ஆப் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் rr310 பண்ணீங்கன்னா அது மாதிரி டிவிஎஸ் பில்டு டு ஆர்டர்ன்ற ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பைக்கை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிட் ரேசிங் கிட் வேணுமா, இல்லை டைனாமிக் கிட் வேணுமா, இல்லை இந்த கலர் ஆப்ஷன் மாற்ற இது எது வேணுமோ, இந்த 3 இதில் வந்து நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் அன்சோல பார்த்தீங்கன்னா சில சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ண முடியுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. rr310 பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணால் நான் மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கை பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம வந்து மேலே போட்டிருக்கோம். ஸோ கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இந்த ரெண்டு கலர் தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஓரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.6 லேக்ஸ் வந்து ப்ரைஸிங் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த ரேசிங் கிட் பார்த்தீங்கன்னா 2.65 லேக்ஸ் வந்து வருது. ஸோ அந்த கலர் ஆப்ஷன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 2.66 லேக்ஸ் வந்து வருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக் பார்த்தீங்கன்னா 2.72 லேக்ஸ் வந்து ப்ரைசிங் பண்ணுறாங்க. அடுத்து வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வண்டியோட எக்ஸாஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் பீட் வந்து நார்மல் பைக் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எக்ஸாஸ்ட்டோட பீட் வந்து நாங்கள் வந்து மாற்றிருக்கோம், ஒரு ரேசிங் எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ நமக்கு வந்து ஷோரூமுக்கு வந்த அப்புறம் தான் தெரியும். ஸோ சின்ன ஒரு சாம்பிள் கிளிப் மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ரி நிறைய பேரோட ட்ரீம் பைக்னே சொல்லலாம். இந்த பைக்கு வந்து எப்போ அப்டேட் வரும் வரும்னு நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருந்த காலங்கள் இருக்கிறது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து லான்ச் வந்து இந்த வீக்கோட ஸ்டார்டிங்கில் தான் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட அப்டேட் வந்து ஆர்ரி சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீட் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மேஜர் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் இருக்க வைப்ரேஷனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். நீங்கள் வந்து ஆரின்னு எடுத்தாலே வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80 மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தளவு வந்து வைப்ரேஷன் வந்து வரும். மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து அந்த மிரர்ஸ் வந்து அப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த பிரச்சனை எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஜீனில் வந்து கிடையாது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த மீட்டியரில் பார்த்துருப்போம் வைப்ரேஷனே இல்லைன்ட்டு. ஸோ நீங்கள் இன்னும் மீட்டியரை பற்றி வீடியோ பார்க்கலன்னா மேலே வந்து ஐகட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் கிராட்டல் ஃப்ரேம் மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃப்ரேமில் கொடுத்து. அதே நேரத்தில் கலர் ஆப்ஷன் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ்லாம் ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நியூ ஜீனில் வந்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கானே சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வீடியோ தெரியணும் மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பழைய கிளாசிக் 350லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 வந்து நம்ம க்ரூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து 100 மேலே வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 27 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் டார்க்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து பவர் வந்து அந்தளவு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுமா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் RC390 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட அப்டேட் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸோட ட்ரீம் பைக்னே சொல்லலாம். அந்த ஷார்ப்பான லுக்கை வந்து கேடிஎம் சைட்லேருந்து மாத்திரன்னொன்னு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த லுக்ஸ் வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு, இப்படி தான் இருக்கும்ன்ற ஃபைனல் இது வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பழைய ஆர்சிலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பழைய ஆர்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பான லுக் வந்துருக்கும். ஸோ இது வந்து ஒரு பல்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ரண்ட் லுக்லேயே வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பழசில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிரர்ஸில் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான லுக்கை வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுவோம். டைல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஸ்லீக்கான டைல் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லியனுக்கு வந்து சீட் இருக்காது, ஸோ ஒரு கவுல் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணி ஒரு சீட் செட்டப்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்தால் தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா 1.5 kg வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். நீங்கள் வந்து அக்ரெசிவாக வேணால் அக்ரெசிவாக வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓரளவு வந்து நார்மலாக வேணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ அதே பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ஃப்ரண்ட் டிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து கலர் ஆப்ஷன் பார்த்தா அதே அந்த ஆரஞ்சு அப்புறம் பிளாக் இந்த கலர் வேரியண்ட்லாம் வந்து வரும். ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை வந்து போட்டுடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி